ஸ்லம் ஏரியாவில் ஒரு 18 வயசு பையன் தன் அப்பாவையே கத்தியால் குத்திடுறான். அதுக்கு சாட்சியாக ஒரு லேடி தூரத்துலேருந்து அந்த பையன் கொலை செய்கிறத பார்த்துடுறாங்க. அதே அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு வயசானவர் அந்த பையன் தலை திரிக்க ஓடினதையும் பார்த்துடுறாரு. கொலை செஞ்ச இடத்துலேருந்து எடுக்கப்பட்ட கத்தி, இந்த ரெண்டு பேரோட சாட்சி, இப்படி எல்லாமே அந்த பையனுக்கு எதிராக இருக்குது. ஆனால் 12 ஜூரி மெம்பர்ஸ் சேர்ந்து அந்த ஒட்டுமொத்த ஆதாரத்தையும் ஒட்டச்சு எரிஞ்சு இந்த பையன் அந்த கொலையை செய்யலை அப்படின்னு சொல்லி அந்த பையனை விடுதலை செஞ்சால் எப்படி இருக்கும்? 1957 வந்த இந்த படம் இன்னும் நமக்குள்ள பல பாதிப்பை ஏற்படுத்துது. இந்த வீடியோவில் இந்த படத்தோட ஸ்டோரியை மட்டும் பார்க்காம எப்படி 1.5 மணி நேரம் படத்தை ஒரு ரூமுக்குள்ளே இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்தாங்க, ஸ்க்ரீன் பிளே, கேமராங்கள், விஷுவல் ஸ்டோரி டெல்லிங், இப்படி எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். அமெரிக்கில் ஒரு ஜட்ஜ் ஒரு தீர்ப்பு சொன்ன பிறவும் ஜூரி மெம்பர்ஸ்லாம் சேர்ந்து அதுக்கு முரண்பாடாக ஒரு தீர்ப்பு சொன்னால் அவங்களோட தீர்ப்பு தான் கடைசியாக பரிசீலிக்கப்படும். இந்த 12 பேரும் வேறு யாரும் இல்லை, நம்ம டெய்லி லைஃப்பில் பார்க்குறவங்க தான். ஒருத்தர் பேங்க் ஒர்க்கர், இன்னொருத்தர் பிஸ்னஸ்மேன், இன்னொருத்தர் ஸ்டாக் புரோக்கர், ஹவுஸ் பெயிண்டர், அட்வர்டைஸ்மெண்ட் எக்ஸிக்யூட்டிவ், வாட்ச்மேக்கர், இப்படி ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு ப்ரொஃபஷனலாக சேர்ந்தவங்களாக இருப்பாங்க. இவங்களோட ப்ரொஃபஷனல் லைஃப்பும் இந்த கேஸுக்கும் ரொம்பவே இன்ஃப்ளூன்ஸ் பண்ணும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே வந்த உடனே ஒரு ஜூரி மட்டும் உட்கார வச்சு ஓட்டிங்லாம் பண்ணி எல்லாத்தையுமே ஆர்கனைஸ்டாக பண்ணுவார். அவரோட ப்ரொஃபஷனல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபுட்பால் கோச். ஒரு கோச் எப்படி ஸ்டூடெண்ட்ஸை உட்கார வச்சு எல்லாத்தையுமே ட்ரெயின் பண்ணுவார், ஒரு கண்ட்ரோல்ஷிப் இருக்கும். அதே மாதிரியே இவரும் இந்த ஒட்டுமொத்த கான்வர்சேஷன்லேயும் அவர் தான் கண்ட்ரோலில் இருப்பார். அடுத்தது இந்த படத்தோட ப்ரோட்டகனிஸ்ட், அதாவது ஹீரோ. இவரோட ப்ரொஃபஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆர்கிடெக்ட். ஒரு ஆர்கிடெக்ட் மாதிரியே இந்த படம் முழுக்க இவர் ஒரு கான்செப்டோடு யோசிப்பார், எல்லாத்தையுமே ஒரு லாஜிக்காக பார்ப்பார். இந்த வீடியோவில் முக்கியமான 5 தியரியை தான் பார்க்க போகிறோம். அதில் மொதல் தியரியா நைஃப். இந்த 12 பேரில் 11 பேர் இந்த பையன்தான் கொலை செஞ்சான் அப்படின்னு சொல்லி கில்ட்டி அப்படின்னு ஓட் பண்ணிடுறாங்க. ஆனால் ஒருத்தர் மட்டும் நாட் கில்ட்டின்னு ஓட் பண்ணுறாரு, ஜூரி 8. இந்த கேரக்டரோட இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பையன் ஒரு இன்னோசன் எங்கேயுமே சொல்லியிருக்க மாட்டார். ஒருவேளை அந்த பையன் கொலை செய்யாமல் இருந்திருந்தா அப்படின்னு சொல்லியே எல்லா கான்வர்சேஷனுமே ஆரம்பிச்சிருப்பாரு. ஒரு மனுஷன் தான் பேச்சு மூலியமாக 11 பேரை எப்படி கன்வின்ஸ் பண்ணியிருப்பான் அப்படின்றத சுவாரஸ்யமாக காமிச்சிருப்பாங்க. இந்த பையன்தான் கொலை செஞ்சான்றதுக்கு முக்கிய ஆதாரமாக அந்த கத்தியை வச்சு கான்வர்சேஷனை ஆரம்பிப்பாங்க. கொலை நடக்கிறதுக்கு முன்னாடி அந்த பையன் தன் ஃப்ரெண்ட்ஸோட படத்துக்கு போனதாகவும், அப்போது அவன் கையில் ஒரு வித்தியாசமான கத்தி இருந்ததாகவும் அவன் ஃப்ரெண்ட்ஸ் சாட்சி சொல்லியிருப்பாங்க. அது ஒரு வித்தியாசமான கத்தினும், இந்த மாதிரி கத்தி வேறு எங்கேயும் கிடைக்காதுன்னு எல்லாரும் அடித்து சொல்கிறாங்க. ஆனால் ஜூரியை தான் பாக்கெட்லேருந்து அதே மாதிரி கத்தி எடுத்து வெளியே போடுறாரு. ஒட்டுமொத்த பேரும் மிரண்டு போய் பார்க்குறாங்க. மறுபடியும் ஓட்டு எடுக்கிறாங்க. நாட் கில்ட்டி 1-2 மாறுது. இந்த சீனில் நல்லா உத்து பார்த்தீங்கன்னா, கேமரா மூலயமா ஆடியன்ஸை இன்ஃப்ளூன்ஸ் பண்ணியிருப்பாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சீனில் ஒரே ஃப்ரேமில் எல்லாரும் அந்த கத்தியை ஆச்சரியமாக பார்க்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனால் ஹீரோ மட்டும் ஆடாமல் செய்யாமல் ஒரே ஃப்ரேமில் சிங்கிளாக காமிச்சிருப்பாங்க. அதாவது அத்தனை பேரும் தன் நிலைப்பாட்டிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறுறத கேமரா மூலயமா அழகாக காமிச்சிருப்பாங்க. அடுத்த சந்தேகமாக கொலை நடந்த இடத்துலேருந்து ஒரு வயசானவர் அங்கொன கிள்ளியும் அப்படின்னு அந்த பையன் சத்தமாக அலறி சொன்னதை அந்த வயசானவர் கேட்டதாகவும் சாட்சி சொல்லியிருப்பார். அப்போ அந்த டைமில் ஒரு லோக்கல் ட்ரெயின் பாஸ் ஆனதாகவும் சொல்லியிருப்பாங்க. அந்த ட்ரெயின்லேருந்து பயங்கரமான சத்தம் வரும். அப்படி சத்தம் வரும்போது பக்கத்தில் இருக்கவங்க பேசினா கூட நிச்சயமாக எதுவுமே கேட்காது. ஒருவேளை அந்த பையன் உண்மையில் கத்தியிருந்தாலும் அந்த பெரியவருக்கு நிச்சயமாக எதுவுமே காதில் கேட்டிருக்காது. இருந்தாலும் அவர் ஏன் அப்படி போய் சொன்னார்? ஒரு வயசான மனுஷன் தன்னோட வாழ்க்கையில் இறுதி காலத்தை நோக்கி தனிமையிலையும் முதுமையிலையும் சோகமான ஒரு மனநிலையில் இருக்கிறாரு. 75 வருஷமாக தன்னை யாருமே கண்டுக்காத போது ஒரு கோர்ட் முக்கியமான கேஸில் தன்னை சாட்சியை மதித்து கூப்பிட்ற போது அவர் அந்த மாதிரி சொல்லியிருக்க வாய்ப்புண்டு. அவர் பொய் சொன்னார்ன்னு சொல்லலை, ஆனால் அந்த பையன் அப்படி சொல்லியிருப்பான்னு சொல்லி தன்னைத்தானே கன்வின்ஸ் பண்ணியிருப்பாருன்னு சொல்லி அதே வயசுள்ள ஒரு ஜூரி மெம்பரை வச்சு இந்த விஷயத்த சொல்லியிருப்பாங்க. நிச்சயமாக இதை பார்க்கும்போது அவர் சொல்லும்போது எல்லாருமே நம்மளும் கன்வின்ஸ் ஆயிடுவோம். மறுபடியும் ஓட்டு எடுக்கிறாங்க. இந்த முறை 9-3 மாறுது. கொலை நடக்கிறதுக்கு முன்னாடி அந்த பையன் சினிமா பார்க்க போனதாகவும், போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் அப்போ அந்த படத்தோட பேர் அவன் மறந்ததாகவும் சொல்லியிருப்பான். இந்த விஷயத்தை பார்க்கும்போது அந்த பையன் பொய் சொன்னதாக தெரியும். அப்போ ஜூரியை தன் அப்பா கண் முன்னாடி செத்து கிடந்ததை பார்த்து அந்த பையன் பதற்றத்தில் இருந்திருப்பான். எப்படி அந்த படத்தோட பேர் அவனுக்கு ஞாபகம் வந்திருக்கும் அப்படின்னு கேள்வி கேட்பாரு. இந்த விஷயத்தை புரிய வைக்கிற மாதிரி ஜூரி 8 ஒருத்தோட்ட சமீபத்தில் பார்த்த படத்தை பற்றி கேள்வி கேட்பாரு. அந்த படத்தை பற்றி டீட்டெயிலாக கேட்டுட்ருப்பாரு. அப்போது அந்த படத்தில் முக்கியமான கேரக்டரில் நடித்த ஒரு ஆக்டரை பற்றி கேட்பாரு. அதுக்கு அவர் பேரை மாற்றி தப்பாக சொல்லிடுவார். அப்போ ஜூரியட்
நீங்கள் ஒன்றும் பதட்டமான சூழ்நிலை இல்லையே, நீங்கள் எப்படி அந்த பேரை மறந்தீங்கன்னு கேட்பாரு. இந்த சீனை நல்லா பார்த்தீங்கன்னா அவர் நெத்திலேருந்து ஒரு சொட்டு வேர்வை வரும். அதாவது சாதாரண நிலைமையில் உள்ள நம்மளுக்கே எப்படின்னா அந்த பையனோட மனநிலை எப்படி இருந்திருக்குன்றத புரிய வச்சிருப்பாரு. இதில் ஒரு ஜூரி மெம்பரோட ப்ரொஃபஷனல் ஸ்டாக் புரோக்கர், எதையுமே அலசி ஆராய்ஞ்சு தான் முடிவு எடுப்பார். சின்ன சின்ன விஷயத்தையும் கரெக்டாக நோட் பண்ணுவார். இவரை கன்வின்ஸ் பண்ணுறதான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கொலை நடந்த இடத்துல தூரத்துலேருந்து ஒரு லேடி அந்த பையன் கொலை செய்கிறத பார்த்துருப்பாங்க. இந்த ஒரு சாட்சியே போதும் அந்த பையன் தான் கொலை செஞ்சதுக்கான ஆதாரம் அப்படின்னு அந்த ஸ்டாக் புரோக்கர் தன்னோட வாதத்தை முன்வைக்கிறாரு. அப்போ தச்சில் அவரோட கண்ணாடியை கிளற்றுறாரு. இதை பார்த்த பெரியவர், உங்கள் மூக்கில் உள்ள தழும்பு நீங்கள் கண்ணாடி போடுறனால வந்ததான்னு கேட்பார். ஆமாம், கண்ணாடி போட்டதுனால்தான் அந்த தழும்பு வந்ததுன்னு சாதாரணமாக சொல்லுவார். அதுக்கு அந்த பெரியவர், இதே தழும்பு சாட்சி சொன்ன அந்த லேடியோட மூக்குலையும் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவார். ஒரு நிமிஷம் ஆச்சரியத்தோடு எல்லாரும் மிரண்டு போய் பார்ப்பாங்க. அந்த லேடி நிச்சயமாக கண்ணாடி போடுவாங்கன்னும், தூர பார்வை இருக்குன்னும், கொலை நடந்தது உண்மைதான், அந்த லேடி பார்த்தது உண்மைதான், ஆனால் அந்த பையன்தானான்றது நிச்சயமாக யாராலையும் ப்ரூஃப் பண்ண முடியல. கடைசியாக அந்த ஸ்டாக் புரோக்கரும் கன்வின்ஸ் ஆகிறாரு. படத்தோட நடுவில் எல்லாரையுமே கன்வின்ஸ் பண்ண முடியாது. அதில் ஒருத்தர் பேஸ்பால் மேட்ச் பார்க்க போகணும்னு சொல்லி ஆரம்பத்தில் அந்த இன்ட்ரெஸ்ட் இல்லாமலே இருப்பார். அடுத்தது ஒரு பெரியவர், ஆரம்பத்திலேருந்தே காரணம் இல்லாமல் ஒரு வெறுப்பை காமிச்சிட்டு இருப்பாரு. ஒரு கட்டத்தில் எல்லாரும் அவரை இக்னோர் பண்ணுவாங்க. எல்லாரும் அவரை இக்னோர் பண்ணுறதை கேமரா மூலமா ரொம்ப அழகாக காமிச்சிருப்பாங்க. கடைசியாக த ரியல் ஆங்கிரி மேன், படத்தோட ஆரம்பத்தில் தான் பையன் சின்ன வயசில் சண்டை போட்டு தன்னை விட்டு வீட்டை விட்டு ஓடி போனதாக சொல்லியிருப்பார். இவரும் ஆரம்பத்திலேருந்து இந்த பையன்தான் கொலை செஞ்சிருப்பான்னு ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருப்பார். ஒரு வழியாக எல்லாருமே கன்வின்ஸ் ஆயிடுவாங்க, ஆனால் இவர் மட்டும் கன்வின்ஸ் ஆக மாட்டார். பிடிவாதமாக இந்த பையன்தான் கொலை செஞ்சிருப்பான்னு ஆரம்பத்துலேருந்தே சொல்லிகிட்ருப்பார். எல்லாருக்குமே ஒரு ஜூமிங் ஷாட், அதாவது இந்த 11 பேருமே ஒரு சைடு, இவர் மட்டும் தனி சைடு அப்படின்னு காமிச்சிருப்பாங்க. அப்போ தன்னோட ஃப்ரஸ்ட்ரேஷனை வெளிப்படுத்தி தான் பையன் ஓடி போனதை ஞாபகப்படுத்தி ஒரு அப்பாவா அழுது புலம்புவார். கடைசியாக அவரும் கன்வின்ஸ் ஆகிறாரு. இந்த படத்தோட கதை மாதிரி தான் இந்த படம் உருவான விதமும். ஆரம்பத்தில் இந்த படம் எடுக்க யாருமே முன் வரலை. இந்த கதையை கேட்டு ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆன இந்த படத்தில் நடித்த லீட் ரோல் ஹென்ரி ஃபோண்டா, அவரே இந்த படத்துக்கு ப்ரொடியூஸும் பண்ணார். ஆனால் அந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸில் அந்த காலத்தில் ஒரு ஃப்ளாப். ஆனால் காலம் தாண்டி இன்றைக்கும் இந்த படம் உலகத்தில் இருக்க மிகப்பெரிய ஃபிலிம் இன்ஸ்டியூட் எல்லாத்துலேயும் இந்த படம் ஒரு பாடமாக பார்க்குறாங்க.